செஞ்சொல் காவியமே செந்தமிழ் வழிந்தோடும் உன் திருவாயால் பேசு. ஆஹா, அன்னம் பழித்த நடை, ஆலம் பழித்த விழி, அமுதம் பழித்த மொழியாளே, என் அருகே வா. நீ இல்லாத நான் யானையில்லா கேனை, தம் இல்லா வீணை, சோறில்லா பானை. அப்பா 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 அப்பா, காதல் உள்ளத்தை எறியாத கண்மூடி, மனித இதயத்தை அறியாத மண்ணான் கட்டி. அந்த டைலாக் தாண்டா சொல்றேன். அப்பா, அப்பாவுக்கு அப்பாவை வந்தாலும் அஞ்ச மாட்டேன். காதலுக்காக கத்திக்கிறையானான் அம்பிகாபதி, உயிரையே அர்ப்பணித்தான் தேவதாஸ், கடும் புயலில் சிக்குமான் தான் கயர். ஆனால் நான் கோழையல்ல, நம் காதலுக்காக குறுக்கே நிற்கும் தந்தையை கண்ட துண்டமாக வெட்டி நீ காலடியிலே சமர்ப்பிக்கிறேன் என் தண்டே. வெட்டுடா வெட்டு. ஏண்டா எத்தனை துண்டமா வெட்டுவேன்? நிஜமாவே செய்தால் செய்யடா நீ. ஏண்டா சத்தாரி பசங்க, நாடகத்துல ஆடுற பத்தி தான் நாளைக்கு வீட்டுக்குள்ளே வரும். நாடகம் ஆடுறவனுக்கு ஏதோ நாலு நல்ல விஷயத்தை சொல்லி கொடுத்தா தேவலை. அதை விட்டுட்டு அப்புறம் வெட்டி பொண்டாட்டு காலில் வைக்கிறேன்னு சொல்றதாடா நாடகம்? ஏண்டா இந்த மாதிரி நாடக அரசு எந்த பரதேசியா சொல்லி கொடுப்பாங்க? இன்னமே இந்த பக்கம் தலை காட்டுன்னு உன் கைய கால முடிச்சிருவேன். ஜாக்கிரத, வா வீட்டுக்கு. தம்பி தம்பி, அப்பா பேசுனதெல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க. எனக்கு என்ன மாத அவசரம் இல்ல என்னியா? என்னடா சொல்லிட்டாரு அப்பா? சொன்னார் குழக்காய்க்கு உப்பு இல்ல. ஆனா நம்ம மாதிரி ஆபீஸ் இருக்க, அதிகாரம் பண்றதுக்கு ஆளுங்க இருக்க, அதையெல்லாம் விட்டுட்டு இப்படி ஊர் சுத்திக்கிட்டு தெரியலையேன்னு சொன்னாரு. இதுக்கா போட்டு பாருங்க, சாப்பிடுப்பா. சாப்பிடுப்பா. வயிற்று பசிக்கு சாப்பாடாமா முக்கியம்? ஆதரவா எண்ணி நாலு வார்த்தை சொன்னீங்க, அது போதாது. என் பசி எல்லாம் தீந்து போச்சு. இந்த உலகத்திலேயே அம்மா என்ன, நீதான் அம்மா. அம்மா, இந்த ஏர் கண்டிஷன் ரூம் உனக்கு உடம்புக்கு ஒத்துக்காது. ஏற்கனவே உனக்கு கோல்டு அட்டாக் பண்ணிருக்கு. கீழே போய் நல்லா பொத்திக்கிட்டு நிம்மதியா தூங்கு. நல்லா சாப்பிட, வயிறு படைச்சு சாப்பிடவா. எனக்கு ஒரு சிகரெட். நீ வாங்கி கொடுத்த பாக்கெட்ல தான் கடைக்கு சிகரெட். எங்கிட்ட போய் கேட்கிறீங்க? கடியா வண்டியா? திரும்ப உங்க கிளம்ப தான் கூட்டு வந்தியா? கண்ணும் தெரியாது காதும் கேட்காது. போட்டியா நீ? போட்டியா
நீ பணக்கார வீட்டு புள்ள, நாளைக்கு பஞ்சத்தை தவிர எனக்கு ஒண்ணுமே தெரியாதுடா. உன் பேர்ல எழுதிருக்கு, என்னடா போய் சொல்றீங்க? சொல்றத கவனிடா. இன்னையில இருந்து எங்க அப்பா சதாசிவம் பிள்ளைக்கு நீதான் மகன். உங்க அப்பா என்ன ஸ்வீகாரம் எடுத்துக்க போறாரு? ஆமா, உன்னை ஸ்வீகாரம் எடுத்துக்கிட்டு என் சொத்து பூரா உனக்கு எழுதி வைக்க போறாரு. பாட கழுத, என் பேரை கொஞ்ச நாளைக்கு உனக்கு தியாகம் பண்றேன்டா. சொல்றத கேளு, எனக்கு வேலை கீழே ஒண்ணு செய்ய முடியாது, செய்யவும் இஷ்டம் இல்ல. இந்த லெட்டரை கொண்டுட்டு போய் கொடுத்தீங்கன்னா உன்னை நான் நினைச்சுக்கிட்டு நல்ல வேலை கொடுப்பாங்க, நிறைய பணம் கிடைக்கும், நல்லா சாப்பிடலாம், ஜாலியா இருக்கலாம். அங்க எது எது எப்படி எப்படி இருக்குமா கண்ணா? வேலை வேலைன்னு கத்திரி இல்ல, வேலை கிடைக்க ஏன்டா செய்ய மாட்டேங்கிறேன். இந்த வேலை கிடைச்சும் செய்யாத பசங்களை இந்தியாவில என்ன செய்யறான்னு தெரியுமா? கழுத்த வெட்ட போறான். முதல்ல உங்கள்ட்ட தான் வெட்டுவான். போய் ட்ரெஸ் பண்ண. நான் புரியாதா? அப்பா தர எனக்கு தெரியாதா? மோகன்மா, நம்ம சதாசிவம் பிள்ளை மகன் மோகன். மகன் மாலதி பொண்ணா? ஆமா, நீங்க உன் பொட்டி படுக்கலாம், ஹோட்டல்ல வச்சிருக்கேன். கரெக்ட், ஹோட்டலா? இங்க நம்ம வீடு இருக்கிற ஹோட்டல் எப்படி இருப்ப? நான் சார் இல்ல சார், என் சிநேகித நண்பன் ஃப்ரெண்டு. ஓ, இங்க வந்தோம் ஃப்ரெண்டா? ஆமா. எந்த ஹோட்டலு? ராமவலா. இல்ல சார், இந்த சுகந்த விலாஸ் ரூம் நம்பர் 10 சார். சுகந்த விலாஸ் ரூம் நம்பர் 10. சூப்பர் ஐயா. அந்த சுகந்த விலாஸ் ரூம் நம்பர் 10 போய் ஐயா சாமான் இருக்கு, போனா குப்பா. ஐயா ஐயா வைட்டு போய் வீடெல்லாம் நல்லா காட்டு. கோ கோ. இவர் சேர்ந்து 167 ரூபாய் 8 லாபம் வசூல் பண்ணிக்கிட்டு அதுக்கும் பிறகு ஆளை வெளியே அனுப்பு. பணம் ஏது பின்னால் பண்ணாதே, பணம் வாய பின்னால. போய் சார்,
எங்கப்பா பெரிய ஊதாரிகள் எல்லாம் போட்டி வச்சா உனக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கும் போல இருக்க. யார் இவன்? மோகன். என்னடா? அப்ப பணம் கொடுக்க சொல்லி இங்க கூட கூட்டி வந்தியா? அப்பா எந்த கரெக்ட்? இத பாரு. இனிமே இந்த பக்கம் வந்தா கை கால முட்டுற தெரியுமா? போடா. வா, வெளிய தள்ளு. சட்டை உடையா பழம் தாரையா வேணும் என புடிச்சு